மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 900,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். LifeHoroscope.in. இந்த LifeHoroscope.in நிறைய பேர் ஜாதகத்தை, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதுக்கும் ஹாரோஸ்கோப்பே கிடையாது. முன்னாடி எழுதுனதெல்லாம் கையில் எழுதின ஒரு ஜாதகம், அது சரியாக இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. லேட்டிடியூட் லாங்கிடியூட் படி அக்யூரேட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுறது, உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், உங்களை பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல ரீட் பண்ணணும், அதில் உள்ள யோகங்கள் படிக்கணும், ஜென்ரலாக அதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா LifeHoroscope.in அதில் போங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி பாருங்க. மற்றும் நம்ம வந்து இந்த மார்ச் மாத ராசி பலன் மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய பலன் ப்ளஸ் எவ்ரி மந்தில் இந்த கரியர், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆர் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஹெல்த், லக், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நியூமரலஜி, வாஸ்து, நிறைய விஷயங்கள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கன்னிராசி, மார்ச் மாதத்தில் கன்னிராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குது? கன்னிராசி அதிகமான கஷ்டங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதத்தை பொறுத்துக்கு ஏதாவது டிரான்சிட்ஸ் இருக்கா, ஃபேவரபிள்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சுக்கரன் வந்து மந்தோட பிகினிங்கில் 8th house ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 8th வந்து சுக்கரன், இது ரொம்ப ஃபேவரான இடமானு கேட்டிங்கன்னா, சுக்கரனுடைய பார்வை தனஸ்தானத்தில் இருக்குது. தனஸ்தானத்தை சுக்கரன் பார்த்தால் தன வரவு உண்டு, ஆனால் அது 8th இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சில சிரமங்களுக்கு பிறகு அந்த தனவரவு உண்டு அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். புதன் வந்து மந்தோட பிகினிங்கில் 6th வீடு, 6th house புதன், 8th house சுக்கரன், கிட்டத்தட்ட ரொம்ப ஃபேவரான மந்தாக நம்ம இதை எடுத்துக்க முடியாது. சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், யூனிட் டு ஃபைட் ஃபார் யர் லைஃப், அந்த மாதிரி தான் இருக்கும். கரியரில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு 6th புதன் இருக்கிறதுனால நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவும் பெருசாக கிளிக் ஆகாத மாதிரி தெரியும். இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்ற ஒரு பிளான்டுடைய மூமெண்ட்ஸை நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, பொறுமையாக இழக்க வேண்டாம். இந்த மாதத்தில் வந்து கன்ஜக்ஷன்ஸ் நிறைய விதத்தில் நடக்கப்போகுது. மெயினாக 5th house சாட்டர்ன், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர், குரு, செவ்வாய், சனி, 3 கிரகங்களுடைய இணைவு 5th இடத்துல. 22ஆம் தேதி செவ்வாயும் சனியும் இணையும், 30ஆம் தேதி குரு, செவ்வாய், சனி 3 கோள்கள் ஒன்றா இணையும். இந்த கன்ஜக்ஷன்ஸ் 5ஆம் இடத்துல நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, குரு 5ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் ஃபேவரான பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம், பட் செவ்வாய் அப்படி எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அல்லது அஷ்டமாதிபதி அல்லது உங்களுக்கு ரோகாதிபதி அல்லது உங்களுக்கு வந்து சகாயங்கள் கொடுக்காத ஒரு கிரகம் அல்லது அன்ஃபேவரபிள் பிளானட், ஒரு ராசி லக்னத்துக்கு டோட்டல் அன்ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் எதுவாக இருந்தாலுமே செவ்வாய் தான் அன்ஃபேவரபிள் பிளானட். இந்த கிரகத்துடைய உச்சம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரான ஒரு பலன் கிடையாது. அன்லஸ் இது என்னென்னா, சில பேருக்கு சொத்துக்களில் வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம், பாகப்பிரிவினைகள் கூட வரலாம். இது வந்து யாரெல்லாம் அந்த முயற்சி இருக்காங்களோ அவங்கள பொறுத்து. உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க, அந்த மாதிரி நெகட்டிவ் கன்ஜக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. அந்த நெகட்டிவ் கன்ஜக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. LifeHoroscope.in நான் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களை பர்த் சார்ட்டை எடுத்து முதல்ல கம்பேர் பண்ணுங்கள், ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி அதில் உள்ள கிரக நிலைகள் எப்படி இருக்குது, பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ மூவ் பண்ணுற பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். மெயினாக உங்கள் லக்னத்தை பற்றியும் நீங்கள் பார்த்துக்கணும். பர்த் சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லக்னம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அசன்டன்ட், அதாவது இந்த உங்கள் லக்னாப்படியும் உங்களுக்கு பிளான்டுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் எல்லாம் பலன் கொடுக்கும். ஸோ ஓவரால் வியூ என்னென்னா, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தேர் மேபி சம் மோர் டிலே, இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் கால நீட்டிப்பு நடக்கலாம், அப்ஸ்டக்கல்ஸ் கூட வரலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சில பேருக்கு சில குழப்பங்கள் கூட வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸோடைய அட்வைஸை கேட்டு இந்த மாதத்தில் முடிவு எடுக்கிறது நல்லது. நீங்களாம் உங்கள் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டோ இல்லை உங்களுடைய மற்ற கலீக்ஸோ இல்லை வந்து உங்களுடைய ஃபேவரபிள்ஸ் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த துறையை சார்ந்த அனுபவசாலிகளை கேட்டு எந்த கோர்ஸ் பண்ணால் எக்ஸலண்ட்டாக ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை தேர்வு செஞ்சு பண்ணால் ரொம்ப நல்லது. இதுதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ். ஏன்னா நாம் உணர்ச்சிவசப்பட்டு ஒரு விஷயத்தை இப்போ செய்வோம் அப்போ பிடிக்கலன்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணுறது. கன்னியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சில விஷயங்களை பண்ணும்பொழுது அதை இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு படிக்கிறதுக்கு போகிறதோ திரும்ப அதை வந்து பேக் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ யோசனை பண்ணி முடிவு எடுக்கிறது நல்லது. ஓவராலாக நான் இந்த மந்த்தை வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்னி மேரேஜாக இருக்கட்டும், உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட ட்ராவலாக இருக்கட்டும், உங்களுடைய முக்கிய முடிவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய கரியர், உங்களுடைய கரியர் சேஞ்ச், உங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், உங்களுடைய பேங்க் லோன், நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ சேல்ஸ், எந்த விஷயமா இருந்தாலும் தேர் மேபி சம் டிலேஸ் ஆர் ஆப்ஸ்டக்கல்ஸ், இதை ஃபேஸ் பண்ணி தான் வர வேண்டி வரும். ஒரு சிலருக்கு 8th சுக்கரன், 6th புதன் இருக்கும்போது தேவையற்ற, அதாவது ஒரு அடிப்படை எதிர்பார்ப்புகளில் கூட ஒரு சிலருக்கு சில கால நீட்டிப்பு நடக்கலாம், சில அவமானங்கள் கூட நடக்கலாம், இல்லை போராடி ஒரு விஷயத்தை அடையிற மாதிரியும் வரலாம், அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது.
கிவ் அப் பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் வந்து வாழ்ந்துதான் ஆகணும். வி நீட் டு ஃபேஸ், நம்ம வாழ்க்கையில் எதையும் நினச்சி பின்னோக்கி போக முடியாது, அதை நம்ம ஓடி ஒழியவும் முடியாது. அதை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே வந்து செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பிளானட்ஸ் வந்து அன்ஃபேவரபுளாக தான் இருக்கும், சம்டைம்ஸ் பிளானட்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும். அதை நினச்சி பயப்படுறதை விட அது எப்படி டீல் பண்ணுறதை நீங்களே சுயமாக சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. ஸோ கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கன்னி மார்ச் மாதம் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது, பொறுமை இழக்காமல் இருப்பது நல்லது, சகிப்புத்தன்மையை வளர்ப்பதும் இன்னும் நல்லது. இன்னும் சொல்லப்போனால் மனம் தளராமல், இது நடக்கலையேன்னு சொல்லி தன்னைத்தானே நெகட்டிவாக நினைக்காம, ஃபெடப் ஆகாமல், கிவ் அப் பண்ணாமல், இன்னும் யூ கேன் ஃபைட் ஃபார் யுவர் லைஃப், அதுதான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு தேவையான ஒரு பலன். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துடைய பிளானட்டுடைய டான்ஸத்தை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் பேர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுடைய தசா புக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தசை இருக்குது, என்ன புக்தி நடக்குது, அந்த தசா புக்திக்குண்டான கிரகங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டில் லக்னப்படி யோகமான கிரகமாக, லக்னப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல பொசிஷனாக இருக்கான்றத நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அதாவது நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு யோக தசை நடந்துனா டெஃபினட்டாக நடக்கும். நான் சொன்ன சுப பலன்கள்லாம் உங்களுக்கு ஒரு பாவ தசை நடக்குதுன்னா நடக்கிறத சில தடைகள் வரலாம். உங்கள் லக்னப்படியும் நீங்கள் பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், சில டவுட்ஸ் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு திசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானெட், இந்த பிளானெட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு இருந்தால் சனிக்கு துணை போகும், செவ்வாயோடு இருந்தால் செவ்வாயோட துணை போகும், ராகுவோடு இருந்தால் ராகுக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுனாலும் அப்படி தான், சுக்கரனாலும் அப்படி தான். புதன் சுக்கரனோடு இருந்தால் ப்ளஸ்ஸு, சனியோடு இருந்தால் சில இடங்களில் அது அட்வான்டேஜ். புதன் தசை நடக்கிற உங்களுக்கு முதல்ல அது லக்னத்துக்கு புதன் ஃபேவராக அன்ஃபேவராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிஷபம் துலாம் இந்த லக்னங்களுக்கெல்லாம் புதன் ரொம்ப ஃபேவர், மகரம் கும்பம் மிதுனம் கன்னி இந்த லக்னங்கள்லாம் புதன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் பிளானெட், பட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்டாரில் இருக்கணும், பகை சாரங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. புதன் வந்து வர்க்கோதம் அடைஞ்சிருந்தால் இன்னும் பெரிய ப்ளஸ்ஸு. புதன் கிரகம் தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் தசை நடக்குது, 17 வருஷம் நடக்குது. அடிப்படையில் புதன் என்ன திரும்ப கொடுப்பார், அறிவின் வளர்ச்சி, நல்ல நாலேஜ் கொடுப்பார், ஸ்கில்ஸ் டேலண்ட், கம்யூனிகேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கலை, பேச்சு, பேச்சாற்றல், அவனுடைய நாவன்மையால் உலகத்தை இருக்கக்கூடிய சக்தி. இந்த புதனுக்கு ப்ளஸ்ஸே வந்து அவருடைய ஸ்பீச் தான். புதனுக்கு வந்து குயிக் மைண்டு, வெரி ஃபாஸ்ட் இன் ரியாக்ஷன், கிராஸ்பிங் பவர், ஒரு மாதிரி